இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ஸோ மேலேயே நல்லா பீஸ் வச்சுருக்காங்க நல்ல ஜூஸியாக இருக்குது ஸோ இந்த ஜூஸோடு எடுத்து போடுவோம் ஏற்கனவே ஒரு பீஸ் போட்டு வச்சிட்டேன் பட் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ரம்ஜான் ஸோ பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்ல க்ரேவிங்ஸாக இருந்தது ஸோ அப்போ எங்கே ஆர்டர் பண்ணலாங்க போது எனக்கு அந்த பாஸ்மதி பிரியாணி சாப்பிடணுன்ட்டு ஒரு ஆசையாக இருந்தது நிறைய நல்லா இந்த பாஸ்மதி பிரியாணி சாப்பிட்டு ஸோ நம்ம ஊரில் தெரியும் சென்னை பிரியாணியில் மட்டும்தான் தான் இருக்குது ஸோ அவங்களுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் பார்ப்பேன் நான் அந்த ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபில் வந்து ஸ்விகில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணலாம் அவங்ககிட்ட நிறைய ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது கிரில் அப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் இருக்குது ஸோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணலாம் அண்ட் லாகின் பண்ணி பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா சென்னை பிரியாணி முன்னாடியே வருது ஸ்விக்கியில் நான் ஸ்விக்கி சமட்டம் ரெண்டுலேயுமே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு காட்டிடுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பை டூ கெட் ஒன்னு இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் பை டூ கெட் ஒன்னில் இருக்கும் ஸோ நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இப்போ வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது பக்கெட் பிரியாணி இருக்குது ஸோ சிக்கன் பக்கெட் பிரியாணி எயிட் ஃபிஃப்டி தான் போட்டிருக்காங்க அது கூட கிரில் காம்போ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க ஸோ சிக்கன் பக்கெட் பிரியாணி சிக்கன் பிரியாணி இருக்குது பிளெயின் பிரியாணி இருக்குது ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ஸ்பெஷல் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி போட்டிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொன்றா ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் ஸ்விக்கி சொமேட்டோவில் என்னென்ன மாதிரி வருதுன்னு பார்க்கலாம் ஸோ சிக்கன் பிரியாணி ஒன்று போடலாம் அதே மாதிரி ஓகே க்ரில்லு தனியாக இருக்கான்னு பார்க்கலாம் இல்லைனா கூப்பிட்டு கேட்டலாம் என்ன இதுங்கிறது ஓகே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி போடலாம் ஸோ பை டூ கெட் ஒனில் என்னென்ன வருதுன்னு பார்த்துடலாம் ஓகே ஒரு எக் ஃப்ரைட் ரைஸு அப்படியே மட்டன் மட்டன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது சூப்பர் ஷேஷ்வான் எக்கு ஷேஷ்வான் மட்டன் ஃப்ரைட் ரைஸு ஒன் கேஜி சிக்கன் ரைஸ் இருக்குது ஸோ சிக்கன் ஸ்டார்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஊர் ஐட்டம் இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போன்லெஸ் ஓகே இது ரெகுலராக நம்மளுக்கு கிடைக்கிற ஐட்டம் ஸோ சைனீஸ் ஐட்டம்ஸில் தான் போடுவோம் பள்ளிப்பாளையம் சிக்கன் இருக்குது ட்ராகன் சிக்கன் இருக்குது ட்ராகன் போடுவோம் சிக்கன் ஹைதராபாதி கார்லிக் சிக்கன் இதெல்லாம் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஓகே பெப்பர் சிக்கன் ட்ரை ஸோ உங்களுக்கு பை டூ கெட் ஒன் அந்த ஆப்ஷன் போய்க்கலாம் ஸோ வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் காம்போஸ் நிறையா இருக்குது ஸோ மட்டன் கறி மசாலா மட்டன் சுக்கா மட்டன் சுக்கா போட்டுக்கலாம் ஸோ கிரில் இருக்கான்னு கேட்டுட்டு இல்லைனா சப்போஸ் ஆன் பண்ணுறாங்க ஒரு பத்து நிமிஷத்துலனா க்ரில்லும் ஆர்டர் பண்ணிடலாம் இது அப்ராக்சிமேட் பார்த்தீங்கன்னா பை டூ கெட் ஒன்னுங்கிற கணக்கில் வருது ஸோ ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் எவ்வளோ வருது தௌசண்ட் ஒன் ஒன் ஃபைவ்ல நூற்றி நாற்பது ரூபா டிஸ்கவுண்ட் வருது இப்போ நீங்கள் ஃப்ரீ டிஷ் வேண்டான்னா வேறு எதாவது கூப்பன் இருக்கானு செக் பண்ணி பார்த்துலாம் ஸோ ரிமூவ் எனிவேன்னு கொடுத்துட்டு வேறு எதாவது கூப்பன் ஓகே அன்லிமிட்டெட் ஃப்ளாட் டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குது பை டூ கெட் ஒன் இருக்குது ஸோ நீங்கள் எப்படி சூஸ் பண்ணனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பண்ணிங்கனாலுமே டூ டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் டிஸ்கவுண்ட் வந்துருச்சு நைன் எயிட்டி த்ரீயில் வந்துருச்சு ஸோ கிரில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கிரில் ஆர்டர் பண்ணலாம் இவங்களது ஜொமேட்டோலையும் இருக்குது ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட்டு வரட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஆர்டர் பண்ண ஃபுட்டு எல்லாமே வந்துருச்சு அந்த ப்ரௌன் கவர் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பேக்கிங் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக பாக்ஸில் போட்டு அதுக்கேற்ற மாதிரி சீல் பண்ணி அண்ட் சர்ப்ரைஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரம்ஜான்னால் பாயாசமும் வச்சிருக்காங்க பாயசமாக கீராங்கிறது ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ அது இல்லாமல் பிரியாணிஸ் எல்லாம் இருக்குது ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன இருக்குங்கிறது சொல்கிறேன் அண்ட் பேக்கிங் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குங்கிறத காட்டுறேன் எல்லா ஐட்டமும் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் என்னென்னங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாயசம் இன்னைக்கு ரம்சான்னால கொடுத்துருக்காங்க இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி இதில் பார்த்தீங்கன்னா சில்லி பீஸும் இருக்கும் சிக்கன் பீஸும் இருக்கும் நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் அண்ட் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா சஃபிஷியன்ட் ஒரு ஆள் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் அண்ட் நம்மளுக்கு தெரியும் பாஸ்மதி ஸ்டைலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் இவங்களுக்கு நான் ரெகுலராக சாப்பிடுவேன் ஸோ இது வந்து ரெகுலர் சிக்கன் பிரியாணி ட்ராகன் சிக்கன் இது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் மட்டன் பள்ளிப்பாளையம் எக் ஃப்ரைட் ரைஸ் கிரில் சிக்கனு அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கட்டா தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க அண்ட் மயோனீஸு ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதில் போகலாம் அப்படின்னா ப்ளேட் ஃபஸ்ட்டு பிளேட் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் சைடில் வச்சுட்டு இன்றைக்கி வந்து ரம்ஜான் ஆக்சுவலி ரம்ஜான் அன்றைக்கி ஷூட் பண்ணுறோம் ஸோ கன்ஃபார்மாக பிரியாணிலேருந்து ஆரம்பிக்கலனா நம்ம ஃப்ரெண்ட்ஸே கோச்சுக்குவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ஸோ மேலேயே நல்லா பீஸ் வச்சுருக்காங்க ஸோ வா நல்ல பிரியாணியில் பீஸ் வருது ஆஹா ரம்ஜான் அன்னைக்கு சூப்பராக இருக்குது போல இருக்குது நல்ல ஒரு பாஸ்மதி பிரியாணி அண்ட் இதில் பீஸும் இருக்குன்னாங்க எஸ் பீஸும் இருக்குது பட் எனக்கு இந்த பிரியாணியில் வர பீஸ் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும் ஸோ அதனால் ரைஸை மட்டும் எடுத்து போட்டுறேன் ரெண்டு பீ ரெண்டு பீஸ் இருக்குது ஸோ அது இல்லாமல் சில்லி இருக்குது ரைஸ் இருக்குது ஸோ இது நல்ல ஒரு ட்ரீட் இந்த பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு சில்லி பிரியாணி எல்லாமே இதில் வந்துடும் அண்ட் ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சென்னை ஸ்டைலில் அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் நல்ல ஒட்டி இருக்குது அண்டு கம்ப்ளீட்டாக அந்த சென்னையில் எப்படி ஒரு கலர் இருக்குமோ அதே ஸ்டைலில் இருக்குது ஃபஸ்ட்டு பிளெயினாக பிரியாணி ட்ரை பண்ணிடலாம் அண்ட் எனக்கு இந்த மசாலா பாட்டு ஒட்டி அண்டு நார்மலாக வந்து இப்போ தெரியும் நம்மளுக்கு அந்த சென்னை பிரியாணி வந்து ரைஸ் வேற வேறேன்னு இருக்கக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து ட்ரை பண்ணிடலாம் ஸோ ரம்ஜான் அன்னைக்கு ஈத் முபாரக் ரெண்டு நாள் கழித்து உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் ஒரு வாய் பிரியாணி ஊட்டிட்டு சாப்பிட்றலாம் அந்த அனுபவமே தனி தான் கரெக்டாக அந்த பன்னெண்டு மணிக்கு ஸ்விக்கி ஓப்பன் ஆனோடனே ஆர்டர் பண்ணேன் அப்படி ஒரு ஃப்ளேவரு ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் தெரியும் நம்மளுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஆயிலியாக கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அண்ட் ரைஸ் வந்து வெற வரையாக இருக்கக்கூடாது உங்களுக்கு தெரியும் லைட்டாக ஓவர் குக் ஆச்சினாலும் அண்டர் குக் ஆச்சினாலுமே அதை விற்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஸோ இதை எடுத்துகிட்டு இதில் கொடுத்துருக்குற பீஸ் சில்லி பீஸ் இதில் போன் பீஸ் தான் வரும் ஸோ நீட்டாக எடுத்துகிட்டு ஓகே நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மசாலாலாம் நல்லா கோட் பண்ணி செஞ்சுருக்காங்க இது கூட கையோட முட்டையும் எடுத்துருவோம் ஏன்னா இந்த ஒயிட்டோட எடுத்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அண்ட் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் ஏன்னால் கோயம்புத்தூரில் வந்து இந்த பாஸ்மதி ஸ்டைல் பிரியாணி எங்கேயுமே கிடையாது இவங்களுக்கு வந்து மஸ்ட்டு ட்ரை ஸோ ஒரு பெரிய பைட் போயிடலாம் மஸ்ட் ட்ரை பிரியாணி அண்ட் இப்போ சில்லி பிரியாணி இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்லி போட்டு செஞ்சுருக்காங்க அண்ட் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி ஃப்ளேவரு அந்த சட்டிலான ஒரு ஃப்ளேவர் பிரியாணிக்கு உண்டான ஃப்ளேவர் இப்போது நான் சென்னை போகிறேன்னா இந்த மாதிரி பிரியாணி தான் கிடைக்கும் அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு வருவோம் ஆக்சுவலி என்ன பண்ணலான்னா இந்த ரைஸ் இருக்குது ஸோ இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதுக்கு வந்து ஒரு ஸ்டார்டர் எடுத்துடலாம் ஸோ என்னென்னா பெப்பர் சிக்கன் ஸோ நிறைய பேருக்கு தெரியும் பெப்பர் சிக்கன் அண்ட் பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட அந்த சைனீஸ் ஸ்டைலில் இருக்குது நல்ல கேப்சிக்கம் எல்லாம் போட்டு நல்ல ஜூஸியாக ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜூஸியாகவும் இருக்குது ஸோ நல்ல ஜூஸியான ஒரு பெப்பர் சிக்கன் ஆஹா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் அந்த பெப்பரெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கேப்சிகம் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பச்சை மிளகா மட்டும் எடுத்து போட்டுடாதீங்க புகஞ்சி தள்ளிடும் ஃபஸ்ட்டு பெப்பர் சிக்கன் தனியாக ட்ரை பண்ணிடலாம் நல்ல ஒரு சைனீஸ் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் பெப்பரு இந்த கேப்சிகம் எல்லாம் போட்டு அந்த சோயா சாஸ் சோயா சாஸ் வந்து லைட்டாக தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு பெப்பர் ஃபீல் தான் ஜாஸ்தியாக இருக்குது பெப்பர் சிக்கனோட ஒரு வாய் பெப்பர் சிக்கனோட சாப்பிடும் போது அமிர்தமாக இருக்குது ரவுஸ் பண்ணும்போது அவங்ககிட்ட மெனு பார்த்தேன் காம்போஸ் இருக்குது இப்போ சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் காம்போ இருக்குது இல்லைனா பெப்பர் சிக்கன் வித் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி நிறையா காம்போஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து க்ரில் சிக்கன் ஸோ எதில் போகலான்னா ஆக்சுவலி ஹாஃப் தான் வாங்கினோம் இந்த பீஸ் போகலாமா இந்த பீஸ் போகலாமா எல்லாமே ஜூஸியாக இருக்குது லெக்கு போகலாமா எனக்கு தெரிஞ்ச லெக்கே போயிடலாம் ஸோ லெக்கு கிடைக்கிறதுல ஒரு சுகமே தனி நல்லா குக் பண்ணி எடுத்துருக்காங்க போயிடலாம் ஒரு கடி அந்த மசாலா கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தோல் வந்து நல்லா குக்காக இருக்கணும் அதோடய ஃப்ளேவரே தனி அண்ட் உள்ளாரையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக குக்காக இருக்குது ஸோ அந்த கிரில்லில் எடுத்துகிட்டு ஸோ இந்த தோலோடு எடுக்கிறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஜூஸியான கிரில்லு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா ஜூஸியாக மேலே நல்லா ரோஸ்டாகி ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா இவங்க கொடுத்துருக்குற மைனிஸ் ஸோ இந்த மைனிஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவும் இருக்குது அண்ட் கொஞ்சம் ஹேர்ப்ஸ் போட் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கிரில் வித் மயோ சூப்பர் காம்போ ஸோ நெக்ஸ்ட்டு எதில் போகலாம் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிளைன் பிரியாணி பாய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளைன் பிரியாணி ஸோ பிளைன் பிரியாணி குவான்டிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சஃபிஷண்ட்டாக இருக்குது ஸோ இதுலேயும் வந்து பீஸ் இருக்கும் ஆஹா இல்லை பீஸ் சூப்பராக வச்சுருக்காங்க போல் இருக்குது ஸோ அடியில் இருக்குது பட் நம்ம இதில் வந்து பிளைனாக மட்டும் பிரியாணி எடுத்துடலாம் ப்ளெயினாக பிரியாணி எடுத்துகிட்டு எனக்கு தெரிஞ்ச இதில் லெக்கு வச்சுருக்காங்களோன்னு தோணுது எஸ் ஆஹா இவன் உடஞ்சிட்டானே இன்றைக்கி இவன் நல்லா குக் ஆகிட்டான் ஸோ இது நல்லா குக்கானதுனால உடஞ்சிருச்சு ஸோ கொஞ்சமாக ஒரு பீஸ் எடுத்துடலாம் பீஸ் எடுத்துகிட்டு அண்டு சூப்பராக குக்காகிருக்கு ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா பிரியாணி உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டேன் மட்டன் பள்ளிப்பாளையம் ஸோ மட்டன் சுக்காக இருந்தது பட் மட்டன் பள்ளிப்பாளையம் தான் கூப்பிட்டு சொல்லிவிட்டேன் மட்டன் பள்ளிப்பாளையமாக போட சொல்லிடுங்க ஏன்னா சிக்கன் பள்ளிப்பாளையம் பார்த்தேன் கூப்பிட்டு போட சொன்னேன் போட்டு விட்டாங்க நல்லா தேங்காயெல்லாம் சீவி அண்ட் இது வந்து அந்த ஒரு கலரே வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ எடுத்துடலாம் அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிளகா வத்தல் தேங்காயெல்லாம் நல்லா சீவி போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு மட்டன் பள்ளிப்பாளையம் அண்டு செம சூடாக இருக்குது வந்து அரை மணி நேரம் ஆச்சுனாலுமே சம சூடாக இருக்குது அண்டு நல்லா ஜூஸியாக இருக்குது அந்த கலரை பார்த்திங்கனாலே தெரியும் ஆஹா இன்றைக்கி இவனை அவர் வேட்டை வச்சிட வேண்டி ம் ம் எக்ஸாக்டாக பள்ளிப்பாளையத்தை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஜூஸியாகவும் செஞ்சுருக்காங்க நல்லா கொத்தமல்லி இந்த வரமொளகா அண்ட் பள்ளிப்பாளையம் ஆங்கும் போது லைட்டாக அந்த ஒரு எண்ணெய் இருக்கணும் ஃப்ளேவர் தேங்காய்லாம் போட்டு நாஸ்ட்டு ட்ரை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் கட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எனக்கு வந்து பர்சனலாக கத்திரிக்காய் கட்டா பிடிக்கும் அந்த கத்திரிக்காய் தெரியாமல் நல்ல ஒரு புளிப்பாக இருந்தால் பிடிக்கும் ஸோ கையோட அதுக்கும் தயிர் பச்சரி போட்டலாம் ஏன்னா வீட்டில் பசியில் இருக்காங்க ஸோ நீட்டாக ஆஹா தயிர் நிறையா அவ்வளோது பரவாயில்ல ஸோ கத்திரிக்காய் கட்டா பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு செஞ்சுருக்காங்க கத்திரிக்காய்னா கத்திரிக்காய் போட்டு தான் செஞ்சுருப்பாங்க அதையும் யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவீங்க பரவாயில்ல ஸோ நீட்டாக மிக்ஸ் பண்ணி பச்சடியோடு எடுத்துகிட்டு கத்திரிக்காய் கட்டாக்கு உண்டான ஒரு புளிப்பு இருக்குது அண்டு ப்ளைனாகவே பிரியாணி சூப்பராக போகும் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி வாங்கினீங்கன்னா டோட்டலாக அந்த டே வந்து சூப்பராக முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து ஃப்ரைட் ரைஸ் ஸோ ஃப்ரைட் ரைஸை கொஞ்சமாக போட்டுடலாம் அண்ட் இதுக்கு வந்து ஒரு சைனீஸ் ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃப்ரைட் ரைஸ் எடுத்துகிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா இடத்துலையும் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் அண்டர் குக்டாக இருக்கும் பட் இவங்ககிட்ட கரெக்டாக குக் பண்ணி எடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே குக் பண்ணி எடுத்துருக்காங்க நல்ல முட்டை எல்லாம் போட்டு கேப்சிகம் போட்டு என் பையனுக்காக இந்த மாதிரி வாங்கினேன் ஸோ நீட்டாக ஃப்ரைட் ரைஸ் எடுத்துகிட்டு வா பிரியாணியில் மட்டும் வாசத்தில் ஃப்ரைட் ரைஸ்லேயும் அசத்தியிருக்காங்க அந்த முட்டையோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த முட்டையோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது சஃபிஷண்டாக முட்டை போட்டு செஞ்சுருக்காங்க அண்ட் குவான்டிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு வந்து ட்ராகன் சிக்கன் நல்ல ஜூஸியாக இருக்குது ஸோ இந்த ஜூஸோடு எடுத்து போடுவோம் ஏற்கனவே ஒரு பீஸ் போட்டு வச்சிட்டேன் பட் ஜூஸோடு எடுத்து ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் சிக்கன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த போன்லெஸ் ஸ்ட்ரிப்ஸ் ஸ்டைலில் செய்வாங்க அதுக்கு வந்து அந்த தை பீஸ் தான் கரெக்டாக இருக்கும் அந்த ஜூஸியாகவே எடுத்து கிடச்சிடலாம் பார்க்கும்போது பயங்கரமாக டெம்ட் ஆகுது சிக்கனு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போது நல்லா அப்படியே சாஃப்டாக எடுத்துகிட்டு ஏன்னா இந்த பீஸ் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்புள் செவனுக்கும் சரி இந்த மாதிரி ட்ராகன் சிக்கன் செய்யும் போதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்டான சில இடத்துல மாட்டிடும் ஸோ அந்த நல்ல முந்திரியெல்லாம் போட்டு டிராகன் சிக்கனும் போது லைட்டாக ஒரு டேங்கியாகவும் இருக்குது அந்த சைனீஸ் ஃபெல் சைனீஸ் ஃப்ளேவர் வந்து எக்ஸாக்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதை ரைஸுக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் சேஷோன்னு ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேன் பட் அவன் காரம் சாப்பிட மாட்டான் இந்த அந்த டான் அங்கே சாப்பிட்டுட்டுருக்கார் அப்படியே காட்டியிருங்க அவனை டான் டான் சா என்ன சாப்பிட்றீங்க எப்படி இருந்தது நல்லா இருக்கா ஓகே நீ ஃபைனலில் சொல் ஸோ அந்த ஜூஸியான பார்ட்டு எடுத்துகிட்டு ஆக்சுவலி நான் பிரியாணி ஆர்டர் பண்ணலான்ட்டபோது இல்லை என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி நிறையா ஆர்டர் பண்ணலாம் ரம்ஜான் வேறு ஃப்ரெண்ட்ஸும் யாராவது வருவாங்கல்ல சித்தியெல்லாம் வருவாங்க நிறைய ஐட்டம் ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டமே இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க கடைசியாக இந்த பாயசத்துக்கு போயிடுவோம் ஓ இதை வந்து விட்டுறதுக்கு மனசே இல்லை நல்ல ஒரு பாயசம் நல்ல ரைஸ் எல்லாம் போட்டுருக்காங்க சூப்பரான ஒரு பாயசம் அண்ட் பாயசம் வந்து இந்த ஸ்பெஷல் டேஸ் ரம்ஜானோ ஏப்ரல் பதினஞ்சோ பதினாலோ இந்த மாதிரி டேட்ஸ்க்கு வந்து தான் எக்ஸ்ட்ரா நம்ம பாயசம் செய்கிறாங்க இல்லைனா ஸ்வீட் கிடையாது ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவுட்ரில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் மெனு உள்ளாரையே வச்சுருந்தாங்க மெனுவோட ஷார்ட்ஸ் நான் போட்டுடுறேன் தம்பி நீ சொல்ல எப்படி இருந்தது ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி உனக்கு எது பிடிச்சது பிரியாணி ஒரே நிமிஷம் உனக்கு எது பிடிச்சது பிரியாணி பிடிச்சதா ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சதா பிரியாணி ஃப்ரைட் சிக்கன் எந்த சிக்கன் கிரில் அப்புறம் டிராகன் சிக்கன் அப்புறம் அப்புறம் அதான் சாப்பிட்டியா ரைஸ் பிடிச்சதா பிரியாணி பிடிச்சதா எது ஒன்று பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி ஓகே ரைட் ஓகே ஃபுட்டை பற்றி சொல்லணும்னா எல்லா ஐட்டமுமே இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம ஊரில் பாஸ்மதி பிரியாணிக்கான ஆப்ஷன் இல்லை ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இவங்க மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க ரெண்டு பிரான்ச் இருக்குது சாய்பாபா காலனி அண்ட் ஆர்எஸ்புரம் ஸோ நான் ஆர்எஸ் புரம் பிரான்ஞ்சிலேருந்து ஆர்டர் பண்ணிவிட்டேன் பிரியாணி ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் குவான்டிட்டி வந்து சஃபிஷியண்டாக இருந்தது நான் எனக்கு ப்ளைன் சிக்கன் பிரியாணியா ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணியான்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி சொல்லுவேன் ஏன்னா அதில் ஒரு ஆறு பீஸ் சில்லி போனோட தான் வந்தது அது இல்லாமல் எக்கு ரெகுலர் பாயில்டு சிக்கன் அந்த பிரியாணிலே குக் பண்ணுற சிக்கன் ரைஸு எல்லாமே சூப்பர் குவான்டிட்டி இருந்தது சஃபிஷியாக ஒரு ஆள் சாப்பிட்லாம் அண்டு நெக்ஸ்ட் ஐட் நான் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் சிக்கன் ரொம்ப பிடிச்சது நார்மலாக எனக்கு தெரிஞ்ச டிராகன் சிக்கன் எங்கேயுமே அந்த பர்ஃபெக்டாக செய்ய மாட்டாங்க இதில் வந்து பர்ஃபெக்டாக சைனீஸு அண்ட் அதில் எல்லாமே ஜூஸியாக போட்டு செஞ்சுருந்தாங்க அது ரொம்பவே பிடிச்சிருந்தது பெப்பர் சிக்கன் நல்லா இருந்தது அண்டு அது ஒரு சைனீஸ் டச்சோட ரொம்ப சோயா சாஸ் எல்லாம் போடாமல் கரெக்டாக செஞ்சுருந்தாங்க பிரியாணிக்கு ஏதாவது காம்போ வேணும் அப்படின்னா நீங்கள் பெப்பர் சிக்கன் போயிடலாம் ஏன்னா அது ரெண்டுமே சூப்பராக மேட்ச் ஆகுது அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பற்றி சொல்லணும் நார்மலாக பிரியாணி ரெஸ்டரெண்ட்ஸில் வந்து சைனீஸ் லைட்டாக சொதப்புவாங்க பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக செஞ்சிருந்தாங்க ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் குக்டு கிடையாது பர்ஃபெக்டாக குக் பண்ணி அதுலேருந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிருந்தாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கும் ரொம்ப பிடிச்சது அதுக்கு டிராகன் சிக்கன் சூப்பராக இருக்கும் அண்ட் பள்ளிப்பாளையம் சூப்பராக இருந்தது மட்டன் பள்ளிப்பாளையம் சூப்பராக இருந்தது அந்த தேங்காய்லாம் நல்லா சீவி சூப்பராக செஞ்சுருந்தாங்க இப்போ நீங்கள் மட்டன் ப்ரிஃபர் பண்ண மாட்டிங்கன்னா சிக்கன் பள்ளிப்பாளையமும் இருக்குது அண்ட் இன்றைக்கி சர்ப்ரைஸாக அந்த பாயசம் வச்சுருந்தாங்க ரம்ஜான்னால் அதுக்கப்புறம் வேறு எதாவது விட்டோன்னா வேறு எதாவது விட்டோன்னா எல்லா ஐட்டமும் மெயின் கிரில்லு கிரில் சூப்பராக செஞ்சுருந்தாங்க ஆக்சுவலி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் சிக்கன் சாப்பிட்டோம் கிரில் இருந்தது அண்ட் அது கொடுத்துருந்த மயனேசுமே சூப்பராக இருந்தது முக்கியமான விஷயம் ஏன் ஸ்விகியில் ஆர்டர் பண்ணுற நீ வீட்டில் பக்கத்துலேயே இருக்குது நீ நேரிலே போய் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்விக்கியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபில் ஓடிட்டுருக்கு அப் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸ்விகி சொமேட்டோ ரெண்டுலேயுமே ஓடிட்டுருக்கு இப்போ நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் வந்ததுனால அதே ஏதோ ஜம்போ ஆஃபர்னு போட்டு இரநூறு முந்நூறுவா டிஸ்கவுண்ட் வந்தது இப்போ நான் ஒரு நாலு பேர் சாப்பிட்றீங்க வீட்டில் இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி வெரைட்டியாக ஆர்டர் பண்ணி டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணலாம் நீங்கள் நேரில் போய் கூட வாங்கிக்கலாம் நேர்லேயும் வந்து பிரைஸ் கரெக்டாக இருக்குது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் சூப்பரான ஒரு பிரியாணி சாப்பிடலாம் லொக்கேஷன் லிங்க்கு ஃபோன் நம்பர் மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இன்னொரு ஒரு அட்டகாசமான வீடியோஸ் சேர்ந்துக்கலாம் சைனிங் ஆஃப் ப பாய்